நகைக்கடன் தள்ளுபடி செய்யாதது குறித்து தேர்தல் பிரச்சாரத்தில் கேள்வி கேட்ட பெண்ணை தரம் தாழ்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தஞ்சை வந்த அவர் 51வது வார்டில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் விக்னேஷ்குமார் ராஜாவுக்கு வாக்கு சேகரித்த போது பொன் ராதாகிருஷ்ணன் அந்த பகுதியில் கிடந்த குப்பைகளை பாஜக நிர்வாகிகளுடன் இணைந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டார். பின்னர் மணம்புச்சாவடி பகுதியில் கொட்டும் மழையில் குடை பிடித்து நின்ற பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது கூறுகையில், இதற்குரிய முதல்வர் அவருடைய மகன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பதை உணர்ந்தாக வேண்டும். முதல்வர் அப்படிங்கக்கூடிய ஒரு பொறுப்பு எவ்வளவு மரியாதைக்குள்ள பொறுப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த நிழலில் நின்று அரசியல் வேலைகள் பார்க்கக்கூடாது. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய இளைஞரனுடைய தலைவர், அது கூட பரவாயில்ல, அது நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் மத்தியில் செல்லும்போது மக்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள். எங்கள் நகைக்கடனை திருப்பி தருவேன் என்று சொன்னீர்களே, ஏன் தரல அப்படிங்கூடிய கேள்வி கேட்கும்போது தங்கம் தங்கத்தை கொண்டு வச்சுதான் சொல்லி கேட்குறது எவ்வளவு கேவலமான ஒரு விமர்சனம், மிக மோசமான ஒரு விமர்சனம். இதற்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், இதற்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.